என் நேரமும் காரியங்கள் வாய்க்கும், என் நேரமும் காரியம் கைகூடி வரும். அல்லேலூயா. ஒன்று கிடைக்குமா, ஒன்று அகப்படுமா அப்படின்னு நினைக்கிற அவனுடைய படகுல தான் ஏராளத்தை கொண்டு வந்து நிரப்பினான். எப்போ என்ன நடக்கும் ஒண்ணுமே தெரியாது. சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவாரும் உண்டு. நேத்தைக்கு வரைக்கும் ஜெயிலு, நேத்தைக்கு வரைக்கும் களி, நேத்தைக்கு வரைக்கும் அடிமைத்தனம், அடுத்த நாள் காலையில எகிப்தில முதன்மையான இடத்துல அமருகிற ஒரு வாழ்வு, அமருகிற ஒரு வாய்ப்பு, அமருகிற ஒரு ஸ்தானத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தா, தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில கட்டளை இட்டார். அல்லேலூயா. நேத்தைக்கு நிலைய வச்சு நாளைய நிலைய முடிவு பண்ணாதீங்க. நேத்து எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் நாளைய பொழுது, ஏன் விடியும் பொழுது வேறு விதமா இருக்கக்கூடும். அரண்மனைக்கு செல்லக்கூடும், அரண்மனைக்கு செல்லக்கூடும், பொறுக்கின இடம் சொந்தமாக மாறக்கூடும். எந்த இடத்துல வெட்டாந்தரையா காலி ஒரு லேண்ட்ல கள்ள தலையணையா வச்சு படுத்த அதே இடத்த தேவன் அவனுக்கு பட்டா போட்டு கொடுத்தா, தேவன் அவனுக்கு உரிமையாக்கி கொடுத்தா, தேவன் அவனுக்கென்று அதை சொந்தமாக்கி கொடுத்தா. நேற்று வரை எதிர்காலம் கேள்வியா இருக்கலாம், நேற்று வரை எங்க போறோம் என்ன செய்ய போறோங்கிற தயக்கத்தோடு இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், நீங்கள் போகும் வழியை அவர் அறிவா. நீங்கள் போகும் வழியில உங்களோடு கூட இருந்து வெறுங்கையா போன என்ன ரெண்டு பரிவாரங்களோடு திரும்ப பண்ண வைக்கிறா இருக்கிறா, இரண்டு பரிவாரங்களோடு உங்களை திரும்ப செய்வா. அல்லேலூயா. அல்லேலூயா. என் நேரமும் மாற்றம் சாத்தியம். எல்லாம் சொல்லுங்க, என் நேரமும் மாற்றம் சாத்தியம். Anything possible, all thing possible. I tell you, anything possible, all thing possible. Our God is a God of surprise. Hallelujah. Wow. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எல்லாம் சொல்லுங்க, இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்படி நடந்ததுங்க, எப்படி நடந்ததுங்க? ஓ, இது நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆகாததென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கத்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியங்களாக இருக்கும். உங்க கண் ஆச்சரியப்படும், உங்க இருதயம் ஆச்சரியப்படும். காலையில தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பேசட்டும், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, உங்கள் இருதயம் ஆச்சரியப்படும், உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும். அநேகர் உங்கள் வாழ்வை கண்டு பிரமிக்கிற காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். I declare in this morning, I declare the prophetical word. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், நன்மையினால் பாரமேற்றுகிறவர். ஹாலேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹாலேலூயா. ஹாலேலூயா. எப்பவுமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு உங்க உள்ளத்தை திறந்து வைக்கணும். எனி டைம், எனி திங், இட் வில் ஹேப்பன், இட் இஸ் பாசிபிள். அது நடக்கக்கூடும், அது சாத்தியமாக கூடும். திடீர்னு 3000 பேர் வந்தாங்க எருசலேம்ல, அடுத்த வாரத்தில் 8000 பேர், 5000 பேர். திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்தில் 8000 பேர் உள்ள சபையா மாறிடுச்சு. Anything possible. The Holy Spirit உடைய move, ஆவியானவருடைய அசைவு, ஆவியானவருடைய செயல் நடக்கும் பொழுது என் நேரமும் எது வேண்டுமானாலும் சாத்தியம். புத்திக்கு எட்டாத, சிந்தனைக்கு எட்டாத மகா உன்னதமான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய அவருக்கு அனுமதி கொடுங்கள், அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க நினைக்கிறீங்க, நீங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் மட்டானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாத்தியமான தேவனுடைய கரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். என் நேரமும் காரியங்கள் வாய்க்கும், என் நேரமும் காரியம் கைகூடி வரும். ஹல்லேலூயா. ஒன்று கிடைக்குமா, ஒன்று அகப்படுமா அப்படின்னு நினைக்கிற அவனுடைய படகுல தான் ஏராளத்தை கொண்டு வந்து நிரப்பினார், ஏராளத்தை கொண்டு வந்து நிரப்பினார். ஒன்று கிடைச்சா போதும், ஒன்று கூட அகப்படலையே அப்படின்னு வலைய அலசி கொண்டிருந்த படகை அப்படியே போட்டில் கரையில் நிறுத்தி கொண்டிருந்த அந்த பேதுருவின் படகை, அந்த பேதுருவினுடைய வலையை அவர் நிரப்பினார். வேதம் சொல்லுகிறது, அவன் திரளான மீன்களை பிடித்தபடியினால் அவன் பிரமிப்படைந்தான்.
லூக்காயினம் அதிகாரத்தில் நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். அவன் திரளான மீன்களை பிடித்தபடியினால் அவன் பிரமிப்படைந்தான். எல்லாம் சொல்லுங்க, பிரமிப்பு. சிலருக்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப துக்கத்தையும் தாங்க முடியாது, ரொம்ப ஒருவேளை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம், தாங்க முடியாத துக்கம்ண்டு. ஆனா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது, தாங்க முடியவே இல்லையே சந்தோஷத்தை, தாங்கவே முடியல. ஐயோ, யாராவது வந்து வாங்கிக்கோங்க, யாராவது வந்து எடுத்துக்கோங்க, யாராவது வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு செய்கை காட்டுவீங்க. ஹல்லேலூயா. சத்தியம். அவர் அவன் காலி படகில் ஏறினதினால் அது சாத்தியம். அந்த எம்டி போட்ல இயேசு ஏறினதுனால இது சாத்தியம். அவன் வாழ்நாளில் அவன் மீனவன் தான். அவன் எத்தனையோ முறை வலைகளை வீசியிருக்கிறான், எத்தனையோ முறை அந்த கடலுக்கு அவன் சென்றிருக்கலாம். ஆனால் அவன் வாழ்நாளிலே அப்படிப்பட்ட ஒரு கேட்சை பார்த்ததே இல்லை. அதனால தான் அவன் பிரமிப்படைந்தான். நான் சொல்கிறேன், தேவன் உங்களை எப்படிப்பட்ட காரியங்களை காண வைக்க போகிறாருன்னா, இதுவரை இப்படி நான் கண்டதில்லை, இதுவரை இப்படி நான் அனுபவித்ததில்லை, இதுவரை இப்பேற்பட்ட காரியங்களை நான் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை, அப்பேற்பட்ட காரியங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.